ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு தஸ்லிம் பானு வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கல்ல லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப் பொட்டுக்கடலை, அரை கப் சர்க்கரை, கால் கப் நெய் எடுத்துக்கோங்க, நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு வானல் வச்சுக்கோங்க. இப்போது உடனே பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாலு ஏலக்காயும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை மூணுத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய பவுலில் எடுத்து நம்ம வடிகட்டியோ இல்லை வந்து ஜல்லடையோ அதை எடுத்து நம்ம ஜலிச்சுக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. ஜலிச்சது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம், அது மேலே இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம நெய் ஊற்றி உருகிடலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் உருகிருச்சு. இப்போ அதுக்குள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் வச்சு ஃபோக்கில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும். அதே சமயத்தில் சூடாகவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சாகணும், அப்போ தான் அது ஸ்டிப்பாக நிற்கும், இல்லாட்டி உருண்டை வந்து நிற்காது. சூட்டோட சூட்டாக அது உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாமே உருண்டை போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லான்ட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அன்னைக்கு வந்து 500 இஞ்சி 500 பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 10 பட்டை 10 ஏலக்காய் 10 கிராம்பு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். எப்பயும் நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது இதை போட்டு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வைக்க மாட்டாங்க பசங்க, நம்ம குழம்புலலாம் போடும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.